மக்களே, இன்னைக்கு நான் சவுத் அண்ட் பீச் போக போறேன். ஸ்டாட்ஃபோர்ட்ல இருந்து சவுத் அண்ட் போறதுக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல தான் நம்ம போக போறோம். டோட்டல் ஜர்னி பாத்தீங்கன்னா 1 and a fast journey. ட்ரெயின் டிக்கெட் பாத்தீங்கன்னா 10 பவுன்ஸ். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போறதுனால குரூப் டிக்கெட் அவைல் பண்ணியிருக்கேன். அதனால அப் அண்ட் டவுன் வந்து நமக்கு 10 பவுன்ஸ் தான் சார்ஜ் பண்றாங்க. சோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல ட்ரெயின் வந்துரும். ட்ரெயின் வந்த உடனே நம்ம உள்ள போயிடு. நம்ம எப்படி இன்னைக்கு ஜர்னியை இது பண்றோம், சவுத் அண்ட் எப்படி போறோம்ன்றத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த சவுத் அண்ட் விக்டோரியா ட்ரெயின் வந்துருச்சு. இதல தான் இன்னைக்கு நம்ம சவுத் அண்ட் பீச்சுக்கு போக போறோம். ட்ரெயினில் வந்துட்டோம். இந்த கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது. எங்களோட சேர்த்தே மொத்தமாக 10 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் நமக்குன்னு சீட் அலோகேஷன் எதுவும் கிடையாது. எந்த சீட்ஸ் வேணால் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாட்ஃபோர்ட் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் சவுத் அண்ட் விக்டோரியா. அதுதான் இந்த ட்ரெயினோட லாஸ்ட் ஸ்டாப். இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக நம்ம ரீச் ஆகிறதுக்கு 1 hour 15 minutes ஆகும். சவுத் அண்ட் விக்டோரியா ஸ்டேஷன் வந்துட்டோம். இன்னைக்கு ரொம்ப பிஸியாக இல்லாததுனால யூஷுவல் டிராவல் டைமை விட கொஞ்சம் ஏர்லியாகவே ரீச் ஆகிட்டோம். இந்த ஜேர்னி டைமில் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை கேதர் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க இட்டலி டிராவல் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட டிராவல் எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அது இது இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஃபன்னாகவும் இருக்கும். மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்கள். ஸ்டேஷனை விட்டு வெளில வந்தாச்சு. இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் பீச் இருக்குது. இங்கே ஒரு சைன் போர்டு வச்சுருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணி டுவர்ட்ஸ் பீச் நம்ம அப்படியே நடந்து போகலாம். ஆல்மோஸ்ட் பீச் ரீச் ஆயாச்சு. இங்கே இருக்கிற பியரும் அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பியரை போய் பார்க்கலாம். பியர் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். பியர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷோர்ல இருந்து சீ வாட்டர்ல 1.3 miles ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதை தான் இங்க பியர்னு சொல்றாங்க. இந்த சவுத் அண்ட் பியர் லாங்கஸ்ட் பியர் இன் த வேர்ல்ட்னு சொல்றாங்க. யூஸ்வலா இந்த பியரை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு வாக்கிங் அண்ட் ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால விசிட்டர்ஸை இப்போ வாக்கிங் மட்டும்தான் அலோவ் பண்றாங்க. இந்த பியர் சம்மர்ல மார்னிங் 10:15 இருந்து நைட் 9 o'clock வரைக்கும் ஓப்பன்ல இருக்கு. இந்த பியர்ல வாக் பண்றதுக்கு என்ட்ரி ஃபீயா அடல்ட்டுக்கு 2 pounds சில்ட்ரன்ஸ்க்கு 1 pound சார்ஜ் பண்றாங்க.
பியர்ல வாக் பண்ற விசிட்டர்ஸ்க்கு சில இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதுல மெயினா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெக்கிங் வெட்டா இருக்கிற டைம்ல ஸ்லிப்பரியாவும் சில இடங்கள் அன்இவனாவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேட்டிங் போர்ட்ஸ் அண்ட் சைக்கிள்ஸ் பியர்ல அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஃபிஷர்மேன்ஸ்க்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால ஃபிஷிங்ஸ் வாக்வேல அலோடு இல்லைனோ பேரோட ஹெட்ல மட்டும்தான் ஃபிஷிங்ஸ் அலோடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பேரோட என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே நம்ம உள்ள போகலாம். பியர்க்குள்ள வந்துட்டேன். இங்க இருந்து சி வியூ செமையா இருக்கு. இது மாதிரி ஒரு சீக்குள்ள இருக்கிற பிரிட்ஜ்ல வாக் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன் இன்னைக்கு இந்த பியரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு. இந்த பியரோட ஹிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏர்லி 19th செஞ்சுரியில சவுத் எண்ட்ல சீசைட் ரெசார்ட் க்ரோ ஆயிட்டு இருந்த டைம்ல நிறைய மக்கள் இங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுலயும் சவுத் எண்ட் கேபிட்டலுக்கு க்ளோஸ்ல இருந்ததுனால, அதாவது லண்டனுக்கு நியர்பைல இருந்ததுனால நிறைய லண்டன் மக்களும் இங்க வர ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் சவுத் எண்ட் பீச் கரையை ஒட்டி பெரிய போட்ஸ் நிறுத்துற அளவுக்கு பெரிய ஆழமும் அலைகளும் இல்லாததுனால பொட்டன்சியல் விசிட்டர்ஸ் எல்லாம் டாக்கிங் ஃபெசிலிட்டி இருக்கிற பிளேஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பொட்டன்சியல் விசிட்டர்ஸ லூஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பியர். ஸ்டார்டிங்ல இந்த பியர் கம்ப்ளீட் உட்டால தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. லேட்டர் அந்த உடன் பியரை ரீப்ளேஸ் பண்ணி அயன் பியர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அதுவும் உடன் பியரோட பார்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் இந்த அயன் பியரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பியர் சீஷோர்ல இருந்து 1.33 மைல்ஸ் அரௌண்ட் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இங்க ஸ்பீட் போட்ல எல்லாம் ஜாலியா ரேசிங் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வாக் பண்ணி போற மக்கள் ரிலாக்ஸ் பண்றதுக்காக இங்க சீட்டிங் ஸ்பேஸும் இங்க வச்சிருக்காங்க. இங்க ஒரு ட்ரெயின் ஒன்று வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த ட்ரெயினை பாக்குறதுக்கு நீலகிரி மவுண்டன் ட்ரெயின் மாதிரியே இருக்கு. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனால விசிட்டர்ஸ் யாரையும் இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த ரீசன்னால தான் ட்ரெயின் எம்டியா போயிட்டு இருக்கு. பியரோட எண்டுக்கு வந்துட்டேன். பொறுமையா நான் வாக் பண்ணி வந்ததுனால எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1 hour ஆச்சு இங்க வந்து ரீச் ஆறதுக்கு. பியரோட எண்டில் நிறைய பேர் ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. பெருசாக யாருக்கும் ஃபிஷ் கிடைச்ச மாதிரி தெரியல.
பியரோட எண்டில் ஒரு கேஃபே இருக்கு. இங்க மக்கள் எல்லாம் உட்காந்துட்டு ஃபுட்டோட பீச் வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மல் டேஸ்ல இந்த லைஃப் போட் ஸ்டேஷனுக்குள்ள விசிட்டர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் இருக்கிறதுனால டெம்பரரியா இதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு மேல இருக்கிற சண்டேக்கு போய் பார்க்கலாம். சண்டேக்கு வந்துட்டேன். இங்கிருந்து சீயோட 360 வியூ செமையா இருக்கு. இங்கேயும் விசிட்டர்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணி இந்த வியூவை என்ஜாய் பண்றதுக்காக சீட்டிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இந்த சண்டேக்குல ஒரு ஹியூஜ் ஆன்டிக் பெல் வச்சிருக்காங்க. எக்ஸாக்டா எனக்கு இதோட பர்பஸ் என்னன்னு தெரியல, பட் நான் என்ன நினைக்கிறேன்னா இதை ஏர்லி டேஸ்ல ஒரு சிக்னலுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பீரியட் ஹெட்ல ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த சிஇஓட வியூலாம் பார்த்து செமையாக என்ஜாய் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸும் நிறைய கிளிக் பண்ணேன். இப்போ நான் இங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்புறேன். இப்போ நான் பேரோட எக்ஸிட் கேட் வந்துட்டேன். நான் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் வந்ததுனால இங்கே வர்றதுக்கு எனக்கு 35 மினிட்ஸ் ஆச்சு. டோட்டல் நம்ம இன்னைக்கு 2.6 மைல்ஸ் இந்த பேரில் வாக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சவுத்தன் பீச்சை போயிட்டு பார்க்கலாம். பீச்சுக்கு வந்துட்டோம். இந்த கரண்ட் சிச்சுவேஷனால இங்கே பெருசாக க்ரௌட் இல்லை. யூஸ்வலாக யூகே பீச்சஸ் சம்மரில் ரொம்பவே க்ரௌடடாக இருக்கும். இப்போ பீச்சில் தண்ணி உள்வாங்கியிருக்கு. யூஸ்வலாகவே இந்த பீச்சில் நடக்கிறது தான் ஏர்லி மார்னிங்லேயும் லேட் ஈவினிங்லேயும் மட்டும்தான் கரையை ஒட்டி இந்த பீச்சில் தண்ணியை பார்க்க முடியும். கரையை ஒட்டி தண்ணி இருக்கும்போதும் நம்ம ஊரை மாதிரி இங்கே பெருசாக அலைகள் வராது. கரையை ஒட்டி தண்ணி இல்லாதனால இந்த பீச்சை பார்க்கறதுக்கு ஒரு ட்ரையான லேக் மாதிரி தான் இருக்கு. இது ஒரு கம்ப்ளீட் சாண்ட் பீச் இல்லை. இங்கே பெபிள்ஸும் சாண்டும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு சவுத்தன் பீச் நல்லா சுற்றி பார்த்தாச்சு. இப்போ டைம் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் இங்கேருந்து லண்டன் கிளம்ப போகிறோம். இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அண்டில் தன், பை ஃப்ரம் ஜெயகாந்த். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.